எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கேழ்வரகும் வெள்ளை சோளமும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவுக்கு ராகி கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அளந்து எடுத்துக்கலாங்க. இது கூடவே வெள்ளை சோளம் இல்லைனா சிவப்பு சோளம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க. அதுவும் ஒரே கப்பு, ரெண்டுமே ஈக்குவலாக அளந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிடலாங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குறைஞ்சது 10 மணி நேரம் நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம். அரைக்கப்பளவுக்கு உளுந்தும் தனியாக அளந்து எடுத்துக்கலாங்க. இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்க்க போகிறேன். உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதையும் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊறுனா போதும். நான் இதை நைட்டு வந்து வெள்ளை சோளம் கேழ்வரகு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு 5-5:30 நம்ம வந்து உளுந்தை வந்து ஊற வச்சோன்னா ஒரு 7:30 நம்ம மாவை அரைச்சி வச்சிடலாங்க. இப்போது ரெண்டுமே நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைக்க வேண்டியதுதான் நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வெந்தயம் சேர்த்துடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி வடிக்க முடியுமோ வடிச்சிட்டு நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். முதல்ல உளுந்து வந்து நல்லா அரைஞ்சி வந்தால் தான் இது வந்து நல்லா மாவு பொங்கியும் வரும், நம்ம தோசை இதெல்லாம் ஊற்றும் போது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரீமியான பேஸ்ட்டாக உளுந்து மாவு அரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவோடு சேர்த்து தான் நான் வந்து கேழ்வரகு வெள்ளை சோளம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இதோட டைரெக்டாக சேர்த்துட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ முதல்ல தண்ணியை வடிச்சிட்டு இந்த உளுந்தோடையே சேர்த்து அரைய வைக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவ ரவையாக இருக்கும். வெள்ளை சோளமும் ராகியும் நல்லா நைஸாக அரையணும், அதனால் மிக்சியை இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா க்ரீமியாக அரைஞ்சி வந்துடுங்க. இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவு கையில் தொட்டு பார்த்தோன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அந்த ரவ ரவையாக நமக்கு எதுவுமே இருக்காது. பிகினர்ஸ்க்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிட்டு மீதி இருக்கிற அந்த வெள்ளை சோளம் கேழ்வரகையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இதை அரைக்கும் போது தண்ணி மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து சேர்க்கணும். தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது சரியாக வராது. ஸோ இப்போ மீதி இருக்கிறதையும் நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாவில் இதுக்கு தேவையான உப்பு நம்ம 2வது அரைக்கும் போது சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. அவ்வளோதான், 2 தடவை அரைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம மாவை வந்து நம்ம கையில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சோன்னா நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி இந்த மாவும் நல்லா புளிச்சு பொங்கி வருங்க. ஒரு 8 மணி நேரமாவது நம்ம இந்த மாவை வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு அப்படியே விட்டுறணும். நான் வந்து நைட்டு வெள்ளை சோளத்தெல்லாம் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைச்சி வச்சேங்க. இப்போது எங்களுக்கு நைட்டுக்கு வந்து டின்னருக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, நல்லாவே பொங்கி வந்திருக்குங்க. எங்களுக்கு இங்கே சம்மருங்கிறதுனால ஒரு 8-10 மணி நேரத்துக்குள்ளே மாவு பொங்கிடுது. நம்ம கேழ்வரகு சேர்த்ததுனால கலர் வந்து மேலே அப்படி இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு பொங்கி வந்திருந்ததுன்னா நமக்கு இப்போ செய்ய போகிற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க. இப்போது இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் ஒன்று ஒன்றா பண்ண போகிறோம். எங்களுக்கு இங்கே கனடாவில் பார்த்திங்கன்னா இந்த பேபி ஸ்பினச்சு தான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக எல்லா கடைங்கள்லேயும் கிடைக்குங்க. அதனால் முருங்கைக்கீரை இதெல்லாம் நம்ம ஊர் கீரை கிடைக்காத நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்ணுங்கிற பட்சத்தில் இந்த ஸ்பினச் கீரை வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை நம்ம எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு ஒரு ரெசிபியாக பண்ணி காட்டுறேங்க. இது வந்து நீங்கள் இப்போ நிறைய பேர், நாங்கள் வந்து 3 பேர் தாங்கிறதுனால நான் கம்மி அளவு அரைச்சி எடுத்துருக்குறேங்க. சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி நம்ம செய்கிற மாவெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 நாள் 3 நாள் தான் வச்சுக்க முடியும். அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சிப்பேங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவு வந்து பிளெயினாக எடுத்து முறுமுறுன்னு தோசை வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். என் பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச தோசை இது. கொஞ்சம் நெய் வாசனை கொஞ்சம் தூக்கலாக கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பண்ணியாச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உடைச்ச கடலை, வேர்க்கடலை, கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு சட்னி அரைச்சிருக்கிறேங்க. எப்போவுமே நம்ம கேழ்வரகு சேர்த்து செய்கிற ரெசிபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைக்கிற சட்னி வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக இதே மாவில் நம்ம பொடியாக கட் பண்ணி வெங்காயம், கீரையெல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ பெரிய வெங்காயம் நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஸ்பினச் கீரையும் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது கூட நம்ம உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாங்க. இந்த மாவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளெயினாக கிறிஸ்பியாக தோசை பண்ணணும். அடுத்து குட்டி குட்டி அடை வந்து பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக, இது ரொம்ப மெல்லிஸாக இழுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அங்கங்கே கீறி விட்டோன்னா நல்லா கொஞ்சம் அங்கங்கே கிறிஸ்பியாக வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஈச் சைடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இன்னொன்று, நம்ம வெள்ளை சோளம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால அந்த தோசை கல்லை இது வேகும் போதே அதோடய ஃப்ளேவர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் நான் வந்து என் பொண்ணுக்கு ஈவினிங் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ ஒரு அடை மாதிரி பண்ணினேன், பிளெயின் தோசை மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இந்த சட்னி வச்சு கொடுத்தேங்க. அடுத்ததான் இந்த இடியப்ப தட்டில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து நல்லெண்ணெய் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிடலாங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்து இட்லி வேக வைக்கிற மாதிரி 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட தட்டு இட்லி தட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டாண்டில் கூட இது நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இந்த இடியப்ப தட்டில் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா மாவு திக்காக இருக்கிறதுனால அப்படியே ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் இதை குறைஞ்சது ஒரு 10-12 நிமிஷம் வேக வைக்கணுங்க. நம்மக்கிட்ட ஸ்டாண்டு மாதிரி இருக்குன்னா ஒரே டைமில் 5-6 கூட ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போ இது ஒன்று மட்டும் நான் வேக வச்சு காட்டுறேன். பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் லைட்டாக மாறி இருக்கும். கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டிங்கன்னா மாவு வந்து வெந்திருக்கும், அதனால் கையில் ஒட்டாது. ஸோ இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் வரும். நம்ம சாப்பிடும்போது அந்த இட்லி நம்ம எடுத்து சாப்பிட்ற ஃபீலிங் தான் நமக்கு வருங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரியவங்க, உங்களுக்கு முருகலாக தோசையோ இல்லை நே அடை மாதிரியோ வேணாம் அப்படின்னா நல்லா கீரை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து, நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட்லியை நம்ம பிச்சு எடுப்போம் இல்லையா சாப்பிடும்போது, அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்ததான் மெல்லிசாக ஒரு அடையும் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மாவு சேர்த்து இதை அப்படியே இழுத்தோன்னா இது வந்து கொஞ்சம் முருகலாக நல்லா வருங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கடைசியாக மெல்லிசாக ஒரு அடையும் நான் வந்து பண்ணி காமிச்சிட்டேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதுக்கும் தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.